அதிமுக பொதுச் செயலாளர் சிறையில் அடைக்கப்பட்டதிலிருந்து தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக கவர்னர் ரோசையாவிடம் திமுகவினர் மனு அளித்துள்ளனர். திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி, முன்னாள் மேயர் மா சுப்பிரமணியன், சென்னை மாநகராட்சி திமுக தலைவர் போஸ் உள்ளிட்டோர் வெள்ளியன்று கிண்டி கவர்னர் மாளிகைக்கு வந்தனர். கவர்னர் ரோசையாவை நேரில் சந்தித்த திமுகவினர் மனு ஒன்றை அளித்தனர். சென்னை மாநகராட்சி திமுக கவுன்சிலர்கள் தலைவர் சந்திரபோஸ் தலைமையில் தனி மனு ஒன்றையும் அளித்தனர். கடந்த 30ஆம் தேதி மாநகராட்சி கூட்டத்தில் திமுகவினர் தாக்கப்பட்டதையும் மாநகராட்சி கூட்டத்தில் நீதிபதி ஜான் மைக்கேலுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றியதையும் சுட்டிக்காட்டியுள்ளனர். 30ஆம் தேதி நடைபெற்ற கூட்டத்திலே மேயர் சைதை துரைசாமி அவருடைய தலைமையில் நடைபெற்ற அந்த கூட்டத்தில் கழக மாநகராட்சி மன்ற உறுப்பினர்கள் கடுமையாக தாக்கப்பட்டார்கள். குறிப்பாக மாநகராட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் கட்சி தலைவர் சுபாஷ் அவர்கள் கடுமையாக தாக்கப்பட்டிருக்கிறார். ஜவஹர் அவர்களும் தாக்கப்பட்டிருக்கிறார். நீலகண்டன் தாக்கப்பட்டிருக்கிறார். பெண் உறுப்பினரும் தாக்கப்பட்டார்கள். ஆளுநர் அவர்களை நாங்கள் நேரிலே சந்தித்து திட்டமிட்டு அடியாட்களை மாநகராட்சி மன்றத்துக்குள்ளே கருப்பு உடையிலே உள்ளே அனுமதித்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாமன்ற உறுப்பினர்களை தாக்கல் செய்த சைதை துரைசாமி மீதும் அதற்கு உறுதியாக இருந்த அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே காவல்துறையிடம் புகார் கொடுத்திருக்கிறோம். அந்த புகாரின் அடிப்படையில் ஆளுநர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். அதேபோல நீதிபதி தீர்ப்பு வழங்கிய நீதிபதியை பற்றி கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றுவது சட்டப்படி குற்றம். எனவே ஆளுநர் அவர்கள் இதில் தலையிட்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். அதேபோல தமிழ்நாடு பூராவிலும் தொடர்ந்து 27ஆம் தேதியிலிருந்து இதுவரை வன்முறைகள் தாண்டவம் ஆடுகிறது. காவல்துறை கண்டுகொள்ளவில்லை. குறிப்பாக சென்னை மாநகரத்தில் 2 இடங்கள் மட்டும்தான் போராட்டமும் உண்ணாவிரதமும் இருக்கலாம். ஒன்று வள்ளுவர் கோட்டம், மற்றொன்று விருந்தினர் மாளிகை. ஆனால் அதிமுகவினர் எந்த விதமான அனுமதியும் பெறாமல் நேற்றைக்கு கவர்னர் மாளிகைக்கு முன்னாலேயே அதிமுகவினர் உண்ணாவிரதம் இருந்தார்கள். இதுபோல சட்டவிரோதமான காரியங்கள் தொடர்ந்து நடைபெறுகின்றன. பொதுமக்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை. எனவே மாநிலத்தினுடைய நிர்வாகத்தினுடைய பொறுப்பில் இருக்கிற ஆளுநர்தான் இதற்கெல்லாம் தீர்வு காண வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அதன் அமைப்பு செயலாளர் என்கிற முறையில் இப்பொழுது மனு கொடுத்து விட்டு வந்திருக்கிறோம். ஆளுநரை படித்து பார்த்துவிட்டு உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்திருக்கிறார். ஜெயலலிதா சிறைக்கு சென்ற நாளிலிருந்து தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாகவும் திமுகவினர் தாக்கப்படுவதாகவும் புகார் தெரிவித்தனர். கவர்னர் தலையிட்டு உடனடி நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தினா்.